அல்லாஹு தஆலா சூரா அன்-நபஇல் முக்கியமாக மற்றும் ஒரு அணிலக்கண குறிப்பை சொல்லியிருக்கிறான். அதுதான் பர்தன் என்றால் குளிர்ச்சி, ஹமீமன் என்றால் கடுமையாக சூடாக்கப்பட்ட நீர். இந்த இரண்டு சொற்களுக்கு மத்தியில் திபாக் இடம்பெற்றிருக்கிறது. திபாக் என்றால் அரபு அணிலக்கணத்திலே அல் ஜம் உபைன ஷேஇ வத்தித்திஹி ஃபில் கலாம், பேச்சிலே ஒரு வஸ்துவுக்கும் அதுக்கு எதிரானதுக்கும் இடையில், அதாவது பேச்சில் ஒரு வஸ்துவையும் அதற்கு எதிரானதையும் ஒன்று சேர்த்து கொண்டு வருதல் என்பதாகும். எங்கு பர்தன் என்றால் குளிர்ச்சி, அதுக்கு எதிரானது ஹமீமன், முடிவு வர காய்ச்சப்பட்ட சுடுநீர். இந்த இரண்டு ஒன்றுக்கொண்டு எதிரான விடயங்களை அல்லாஹு தஆலா கூறியிருப்பதானது அதில் அணிலக்கணத்திலே திபாக் ஒன்றுக்கொன்று எதிரானது இடம்பெறுதல் இருக்கிறது என்பதாகும். இது அல் குர்ஆனுடைய அற்புதமாகும். அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே ஆரம்ப வசனத்தில் லா யதுக்குன ஃபீஹா பர்த வலா ஷராபா, எல்லை மீறி நடப்பவர்களான அந்த இறை நிராகரிப்பாளர்கள் நரகிலே குளிர்ச்சியையோ அல்லது குடிபானத்தையோ சுவைக்க மாட்டார்கள். இல்லா ஹமீமன் வகசாகன், இல்லா ஹமீம வகசாகா, கடுமையாக காய்ச்சப்பட்ட நீரையும் சீலையும் தவிர என்று அல்லாஹு தஆலா கூறியிருக்கிறான். எனவே அங்கு பர்தன், ஹமீமன் என்ற ஒன்றுக்கொன்று எதிரான சொற்கள் இடம்பெற்றிருப்பதை நீங்கள் கவனித்து அல் குர்ஆனுடைய அழகிய அணி இலக்கணத்தை சுவைத்து பாருங்கள்.